Friends, in this video, we have a maxi dress. This is a full saree, silk saree. This is a pleated maxi dress. Lining is synthetic lining. This is a pink color. This is a RAMYAM skirt. This is a RAMYAM. நமக்கு 3 மீட்டரே போதும் தேவையானது தான் இப்போ இதுல வந்துட்டு இந்த ப்лауஸ் சாரில வந்துட்டு முந்தி பீஸ் ப்лауஸ் எல்லாம் நம்ம தனித்தனியா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து முந்தி பீஸ் இது ஃப்ரண்ட் சைடு இது பேக் சைடு வெச்சுக்கலாம் இப்போ வந்துட்டு அந்த டாப்புக்கு தேவையானது கட் பண்ணிட்டோம் மீதி இருக்கிற சாரி வந்து நம்ம அப்படியே ফুল சாரி தான் நம்ம எடுத்துக்க போறோம் இது பாத்தீங்கன்னா 80 பாயிண்ட் இருக்கு. இப்போ நாம எப்பவுமே ரெண்டா முடிச்சி அப்படியே நாலா முடிச்சிடுவோம். இது கரெக்ட்டா வந்து நீங்க தாராளமா தேக்கணும்னா 1 மீட்டர் வாங்கணும். இதுல 80 பாயிண்ட்ங்கறதால ஹைட் வந்து ஒரு சிலருக்கு வந்து அதுல 2.5 மீட்டர் இதுல 1 மீட்டர் வாங்கிக்கங்க ஏனா ஹைட் வந்து நம்ம டாப்போட ஹைட் வந்து குறஞ்சிரும் நீங்க கரெக்ட்டா 80 பாயிண்ட் வாங்குறது 14 இன்ச் தான் ஹைட் அப்படினா 80 பாயிண்ட் தாராளமா போதும் டாப்போட ফুল ஹைட் பாத்தீங்கன்னா வந்து 15 வெச்சிருக்கேன் தையலுக்கு 1 இன்ச் சேர்த்து தான் இங்க ஷோல்டர் பிடிக்க ஒரு 1 இன்ச் கீழ வந்து ஹிப் ஜாயின் பண்ற இடத்துல ஒரு 1 இன்ச் சேர்த்து 15 மார்க் பண்ணிக்கங்க இதோட ফুল ஹைட் பாத்தீங்கன்னா 54 நம்ம வந்து இங்க 14 இன்ச் கொடுத்துட்டோம்னா கட்டுக்கு வந்துட்டு நமக்கு 40 இன்ச் நமக்கு வந்து தேவைப்படும் இப்போ फ्रंट neck back neck எல்லாமே நீங்க என்ன அளவு கேக்குறீங்களோ அந்த அளவு மார்க் பண்ணிக்கங்க நான் வந்து फ्रंटல வந்து தையலுக்கு சேர்த்து 5.5 கொடுத்துக்கறேன் ফুল ஷோல்டர் பாத்தீங்கன்னா 7 இன்ச் கொடுத்துக்கறேன் இதுக்கு வந்து फ्रंटல boat neck வந்து கொடுக்க போறோம் arm hole இருக்கு 6 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் ফুল ஷோல்டர் பாத்தீங்கன்னா 7 மார்க் பண்ணிருக்கோம் फ्रंट neckோட இறக்க வந்து நான் 4 இன்ச் கொடுத்துக்கிறேன் பாடி லோஸ் 34 4 டிவைட் பண்ணிக்கங்க நான் வந்து 8 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 9 மார்க் பண்ணிக்கிறேன் இடுப்பு சுற்றளவு வந்து 32 அதையும் 4 டிவைட் பண்ணிக்கங்க இடுப்பு சுற்றளவு 4 டிவைட் பண்ணிட்டு 1 இன்ச் வந்து தையல் டாட்டுக்காக மார்க் பண்ணிக்கங்க எக்ஸ்ட்ரா வந்து தையலுக்கு 1 இன்ச் 1 இன்ச் எவ்வளவு வேணாலும் விட்டுக்கலாம் அவ்வளவுதான் இந்த இடத்துல வந்துட்டு லைட்டா ஒரு வளையம் கொடுத்துக்கங்க இப்போ இது கட் பண்ணிக்கலாம் பேக் சைடு பாத்தீங்கன்னா போட் neckல ஒரு பாட் neck வந்து கொடுக்க போறேன் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பேக்ல எவ்வளவு வந்து இறக்கத் தேவையோ வெச்சுக்கலாம் இப்போ வந்து நமக்கு फ्रंट பீஸ் பேக் பீஸ் ரெடி ஆயிச்சு அடுத்து வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம் நம்ம பாடி பீஸ் கட் பண்ணது போக நமக்கு இந்த மாதிரி கிளாத் இருக்கும் இதுலயே வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துறலாம் கீழ வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கங்க ஸ்லீவோட ஹைட் 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் இதுவே பாத்தீங்கன்னா முந்தி பீசே फ्रंट டு பேக் சரியா இருந்தது நான் அதையவே வெச்சிட்டேன் இந்த ஸ்லீவுக்கு வந்து நம்ம இந்த பீஸ் எடுத்துக்கலாம் ப்лауஸ் எடுத்துட்டு இந்த border வந்து நம்ம ஸ்லீவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அவ்ளோதான் இந்த பீஸ் ரெடி ஆயிச்சு அடுத்து வந்து லைனிங் வந்து கட் பண்ணிக்கலாம் டாப்போட லைனிங் இப்போ இது நேர் பீஸ்ல இருக்கு பாருங்க உங்க ஹைட்டுக்கு தேவையான அளவு நேராவே அப்படியே வந்து நம்ம நார்மல் சுடிதருக்கு மடிச்சு போடுற மாதிரியே அப்படியே வந்து நாலா மடிச்சு போட்டுக்கலாம் உங்க ஹைட் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து இதல 40 இன்ச் வைக்க போறேன்
அதில் வந்து கீழே வந்து மடிக்கிறதுக்கு மேலே வந்து ஸ்கர்ட்டு ஜாயின் பண்ணுறக்கு எல்லாம் தேவையானதை பார்த்துட்டு பாட்டத்துக்கு நம்ம எவ்வளோ லைனிங் தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம். நம்ம வந்து டாப்பில் வந்து 1 inch வந்து டாட்காக எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்போம், அந்த அளவு இல்லாமல் உங்களோட ஹிப் சைஸ் என்னவோ அதை மட்டும் கொடுத்துக்கோங்க. நான் 8 inch மார்க் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு தையலுக்காக ஒரு 1 inch மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே மேலே மார்க் பண்ணிவிட்டு கீழே உங்கள் ஹைட்டுக்கு தேவையான அளவு மார்க் பண்ணி அப்படியே வந்து கிராஸாக கொண்டு வந்து முடிச்சிடுங்க. அவ்வளோதான் லைனிங் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்காகலாம் இருக்குது. மேலே அப்படி நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாலும் பிரச்சனை இல்லை. நம்ம லைனிங் அட்டாச் பண்ணும்போது சுருக்கம் கூட 1-2 கொடுத்துக்கலாம், அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவ்வளோதான் நம்ம வந்து இப்போ கட் பண்ணியாச்சு. கட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். டாப்போட லைனிங் கட் பண்ணிட்டோம், அடுத்தது வந்து பாட்டத்துக்கு தேவையான லைனிங் கட் பண்ணிட்டோம். இனி மீதி இருக்கிற சாரியை வந்து சாரியில் நம்ம எதுவும் கட் பண்ண தேவையில்லை. இருக்கிற பீஸை நீங்கள் அப்படியே வந்து ஃப்ளீட் கொடுத்துக்கிறது தான் வேலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேணும்னா சாரீ வந்து 3 மீட்டரோ 4 மீட்டரோ அளந்து பார்த்து வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். 2.5 நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஸ்கர்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஃப்ளீட் நிறையா வரும், அயன் பண்ணும்போது பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சாரீ வந்து மீதி இருந்ததை நான் வந்து அப்படியே வந்து மடித்து போட்டுக்கிட்டேன். இப்போ இதில் வந்துட்டு நமக்கு ஃபுல் ஹைட் எவ்வளோ தேவையோ அந்த ஹைட்டுக்கு தேவையான துணியை கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, கட் பண்ணியாச்சு. இனி வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நெக்குக்கு தேவையான கேன்வாஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் கேன்வாஸ் வச்சு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். லைனிங்கில் அந்த சென்ட்ரு பகுதியை வந்து தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒன்றா இருக்கும், அதை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து நெக்குக்கு தேவையான கேன்வாஸ் வந்து எடுத்திருக்கேன். கேன்வாஸ் எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்மளோட நெக்கோட இறக்கும் அப்புறம் ஸ்டிச்சிங்க்கு தனியாக எக்ஸ்ட்ரா எல்லாம் விட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அகலம் அதிகமாகவும் இறக்கும் அதிகமாக இருக்கிற மாதிரியும் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் ஃப்ரண்ட் லைனிங்கில் வந்து கரெக்டான அளவு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்கை வந்து அப்படியே நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த மெயின் கிளாத்லேயும் அதே மாதிரி நான் வந்து வரைஞ்சிட்டு நெக்கோட அகலம் வந்து இறக்கும் அகலம் எல்லாமே மார்க் பண்ணி வரைஞ்சிட்டு இதுக்கு மேலே வந்து நான் வந்து அந்த பொட்லிக் பட்டன் வந்து கொடுக்க போகிறேன். இது வந்து நான் இப்போ மெயின் கிளாத்தில் பொட்லிக் பட்டன் வந்து வைக்கிறேன். இது வந்து லைனிங்லேயும் நம்ம கேன்வாஸ் வந்து வச்சு தைச்சிட்டு கேன்வாஸ் பக்கம் வந்து பட்டன் வைக்காமல் பேக் சைடு வந்து நம்ம அந்த தையல் தெரியும் இல்லைங்களா, அந்த சைடு வந்துட்டு நம்ம பட்டன் வச்சுட்டு அதை அப்படியே மெயின் கிளாத்தில் வச்சு அட்டாச் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நமக்கு ரெண்டு மாடல் எப்படி வேணாலும் ஸ்டிச் பண்ணலாம். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து லைனிங்கில் இந்த கேன்வாஸ் வச்சு அப்படியே வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். மெயின் ரவுண்ட் கழுத்தோட நம்ம மெயின் அளவும் எக்ஸ்ட்ரா தையலுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுருக்கோம் பாருங்கள், அதையும் சேர்த்து ரெண்டு பக்கமுமே நான் வந்து தையல் போட்டுக்கிறேன். நம்ம வேணால் அயனிங் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அயன் பண்ணனாலும் நம்ம வந்து ஒரு ஸ்டிச் வந்து போடணும். இப்போ இதில் இந்த ரவுண்ட் வந்து மார்க் பண்ணியிருக்கல, அந்த மார்க் பண்ண அளவு மேலேயே நான் வந்து அந்த பொட்லிக் பட்டன்ஸ் எல்லாமே நம்ம நார்மலாக பட்டன் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்போம், அந்த பட்டன் வந்து அது மேலே வச்சு நமக்கு என்னென்ன எந்த அளவுக்கு அகலம் தேவையோ அந்தளவுக்கு வச்சுக்கலாம். ஒரு 1 inch cap 1 inch cap எந்தளவுக்கு நமக்கு தேவையோ அந்தளவுக்கு வச்சு தைச்சிட்டேன். இப்போ வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு கேன்வாஸ் வச்சு லைனிங்கில் அட்டாச் பண்ணி வச்சுருந்தல அதை வந்து இது மேலே வச்சு அப்படியே அடித்து திருப்பும்போது அந்த லைனிங் அந்த பிசுரெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே போயிடும். கரெக்டாக வந்து வச்சு திருப்பிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு தையல் போடுறோம்ல, இதை திருப்பி அந்த சைடு மெயின் கிளாத் பக்கம் கூட நம்ம பார்த்து ஒரு தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம இந்த சைடு திருப்பி கூட ஒரு தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். நம்ம அந்த பட்டன் வந்து கட்டியிருப்போம்ல, அந்த நூல் வந்து வெளியில் தெரியக்கூடாது, அது நல்லா ஃபுல்லாக வந்து உள்ளே கவராக இருக்கணும். அதனால் நம்ம இந்த சைடு திருப்பியும் வந்து ஒரு தையல் வந்து நீட்டாக போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பட்டன் வந்து அழகாக வந்து வெளியில் தெரியும்.
இப்போ இதை திருப்பி ஸ்மால் கட் போட்டு திருப்பி விட்டோம்னா நம்ம அந்த பிசுறு எல்லாமே நமக்கு வந்து உள் பக்கம் போயிடும். நம்ம மேலே வந்து ஒரு படிமான தேயில் போட்டுக்கலாம். ஒரு தேயில் போட்டுட்டு பக்கத்திலே வந்து ஒரு 1/4 இன்ச் கேப்பில் இன்னொரு தேயில் போட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா சில்க் மெட்டீரியல், அதனால கொஞ்சம் சுருக்கமாக இருக்குது. ஆனால் நம்ம தைச்சதுக்கப்புறம் நீட்டாக இருக்கும். நம்ம தைக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைனிங்கும் பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் லைனிங், சாரியும் சில்க் சாரிங்கிறதுனால கொஞ்சம் சுருக்க சுருக்கமாக இருக்குது. தைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் லைனிங்லாம் அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து டாட் வந்து பிடிச்சிக்கலாம். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இந்த டாட் வந்து இந்த மாதிரி மேக்ஸி ட்ரெஸ்ஸுக்கு அவசியமானு. பிரின்சஸ் கட் வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து பிரின்சஸ் கட்லேயே ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன், சீக்கிரமாகவே மேக்ஸி ட்ரெஸ் வந்து போடுறேன். பிரின்சஸ் கட் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து டாட் ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டு சைடுமே வந்து டாட் வந்து பிடிங்க, அப்போ தான் வந்து கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். இப்போ வந்து நான் பேக் சைடுக்கு தேவையான கேன்வாஸும் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நான் நெக் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். என்ன இறக்க வேணுமோ அந்த அளவுக்கு நான் மார்க் பண்ணிட்டு நான் வந்து கேன்வாஸில் என்ன டிசைன் கொடுக்கணும் அந்த டிசைன் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கேன்வாஸ் வந்து கட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் வந்து நம்ம கொடுக்குற இறக்கத்தை விட அதிகமாக வந்து கொஞ்சம் கேன்வாஸ் எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணதுலேயே நம்மளோட மெயின் அளவை விட 1/4 இன்ச் கேன்வாஸ் வந்து அதிகமாக எடுத்திருக்கேன். கழுத்தோட அகலமாக இருக்கட்டும் இறக்கமாக இருக்கட்டும் ரெண்டு சைடுமே நான் வந்து 1/4 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா விட்டு தான் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வந்து கேன்வாஸ் வந்து எப்போவுமே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மெயின் நம்ம எந்த கிளாத்தில் வந்து இப்போ லைனிங்கில் பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணாமல் இருக்கேன், கேன்வாஸில் மட்டும்தான் வந்து நெக் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கரெக்டாக நெக்கோட அளவுக்கு அர்க்கத் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வச்சு அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணுறதுனாலும் பண்ணிடலாம். இல்லை லைனிங்கில் வந்து நெக் வந்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேன்வாஸும் அதே அளவுக்கு கட் பண்ணி கரெக்டாக கொடுக்கணும். அதனால் எப்போவுமே வந்து லைனிங் கிளாத்தில் வந்து கட் பண்ணாதீங்க. நெக் எப்போவுமே கேன்வாஸில் மட்டும் கட் பண்ணிவிட்டு சென்ட்ரு பகுதியை வந்து நம்ம கரெக்டாக நெக்கோட சென்ட்ரு பகுதி நெக்கோட அகலம் எல்லாமே நான் வந்து கரெக்டாக கேன்வாஸில் மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டான அளவே வந்து கிடைக்கும். கேன்வாஸ் கொடுக்கறது ரொம்ப ஈஸி தான். ஆனால் ஈஸியாக வந்து கேன்வாஸ் கொடுத்துடலாம். அதனால் நீங்கள் வந்து கேன்வாஸ் கொடுக்கறது கஷ்டமாக நினைக்காதீங்க. கேன்வாஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி சில்க் கிளாத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்டிப்னஸ் இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். இது லாஸ்ட்டாக பாருங்கள், நம்ம இப்போ தைக்கும் போது கொஞ்சம் லைட்டாக சுருக்க வர மாதிரி இருக்குது. இதுவே நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து நெக் வந்து நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு பாருங்கள். பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ நீட்டாக அந்த கார்னரில் எடுத்து விட்டுட்டு மேலே வந்து நம்ம ஒரு படிமண தேயில் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நெக் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ லைனிங் வந்து மெயின் கிளாத்தில் அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மெயின் கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் எப்படி டாட் பிடிச்சோமோ அதே மாதிரி பேக் சைடு வந்து கரெக்டான ரெண்டு சைடும் ஒரே அளவாக மார்க் பண்ணி டாட்டோட அளவு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிடிச்சிருங்க. அதுக்கப்புறமா வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது ரெண்டு தையல் போடுங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவ் வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஷோல்டரெலாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ஃப்ரண்ட் டு பேக் நெக்கும் அழகாக இருக்குது. இப்போ வந்துட்டு ஸ்லீவுக்கு வந்து நம்ம லைனிங் ஸ்லீவுக்கு வந்து ப்ளைன் பீஸ் தான் கொடுக்க போகிறோம். அதில் வந்து பார்டர் எதுவுமே இல்லை. நான் தனியாக இருந்த பார்டரை மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ அந்த பார்டரோட சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டரில் வந்து பட்டன்ஸ் வந்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி லைனாக வந்து நமக்கு எத்தனை பட்டன் தேவையோ அதை வந்து லைனாக வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே அதையவே மடித்து அந்த பிசரை வந்து மறைச்சிக்கலாம். அதனால் கரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க, கரெக்டான அளவு எடுக்காதீங்க. இப்போ பாருங்கள், வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம மடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த வச்சிருக்கிற அந்த பீஸோட பிசுறெல்லாம் வந்து உள்ளே போயிடும். அதனால் வந்து கரை வந்து கரெக்டான அளவு எடுக்காதீங்க. அந்த மடிக்கிறதுக்கு தேவையானது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு சென்டரில் கட் பண்ணவும் தேவையில்லை, பார்க்கவும் நீட்டாகவும் இருக்கும். இப்போ வந்துட்டு அந்த லைன் இந்த ஹைட் வந்து நீங்கள் 11 இன்ச் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த பார்டர் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ளைன் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிளாத் அதிகமாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி எடுக்க தேவையில்லை. நம்ம தைச்சதுக்கப்புறம் லைனிங் கரெக்டாக கட் பண்ணியிருந்தோம்னா நம்ம வச்சு அப்படியே வந்து தைச்சிக்கலாம்.
இப்போ இந்த ரெண்டு பீஸையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிவிட்டு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து லைனிங்கில் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லைனிங்கில் வச்சு அட்டாச் பண்ணும்போது நம்ம அந்த பார்டர் வச்சு அட்டாச் பண்ணோம்ல, அதில் இருக்கிற பிசுரெல்லாம் பார்த்திங்கன்னா லைனிங்குள்ளே வந்து போயிடும், நமக்கு வந்து வெளியில் எதுவும் தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் ஸ்லீவ் எப்படி அட்டாச் பண்ணுவோமோ அதே மாதிரியே, நீங்கள் எப்படி அட்டாச் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே பண்ணிக்கோங்க. இப்போ லைனிங்கோட வந்து மெயின் கிளாத்தில் அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஒரு ஸ்லீவ் ரெடி பண்ணிட்டேன். இன்னொரு ஸ்லீவும் இதே மாதிரி நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். ரெடி பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஸ்லீவ் வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன். அளவு கரெக்டாக இருக்கான்னு எப்பவும் போல் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவ் வந்து வச்சு அட்டாச் பண்ணுங்கள். ரெண்டு ஸ்லீவும் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து டாப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பாட்டம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு லைனிங் வந்து கீழே வந்து மடித்து தைச்சுக்கோங்க. லைனிங் வந்து ரெண்டு பீஸ் இருக்கும், அந்த ரெண்டையுமே வந்துட்டு கீழே வந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு நீட்டாக வந்து மடித்து தைச்சுக்கோங்க. லைனிங் மடித்து தைக்கும் போது பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அது கிராஸ் பீஸுங்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் இழுத்துட்டு போகும். அப்போ அந்த நம்ம மடிக்கிற வந்து அளவு வந்து ஒரே அளவாக வராது. அதனால் வந்து பிகினர்ஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னா பொறுமையாக வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த லைனிங் வந்து நம்ம கீழே அடித்து எடுத்து வச்சதுக்கப்புறம் நான் வந்து அந்த எக்ஸ்ட்ரா சாரி பீஸ் வந்து அப்படியே நம்ம பாட்டம் வந்து ரெடி பண்ணுறதுக்கு என்ன அளவு வந்து ஃப்ளீட் கொடுக்க வச்சுருந்தோமோ அதை எடுத்து அப்படியே நான் வந்து நம்ம இடுப்பு சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளீட் வந்து நான் பிடிச்சிக்கிறேன். இது நான் வந்து கரெக்ட் இதுதான் அளவுன்னு சொல்லி நான் வைக்க கிடையாது. நம்மளோட இடுப்பு சுற்றளவுக்கு தகுந்த அளவுக்கு நான் வந்து ஃப்ளீட் வந்து கொடுத்துட்டேன். அழகாக வந்து நெருக்கமாக நம்ம இருக்கிற கிளாத்தை வச்சு நம்ம வந்து ஃப்ளீட் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் நான் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் லைனிங் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். அதே மாதிரி அந்த சைடும் ஃப்ளீட் கொடுத்து லைனிங் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். ரெண்டு சைடும் வந்து தனித்தனியாக வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்லீவ்லேருந்து பாடி லூஸ் வரைக்கும் நம்ம எப்பவும் நம்ம சொல்கிறது தான், கீழே வந்து ஒரு ரெண்டு இன்ச் கேப்பில் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து லைனிங் தனியாக மெயின் கிளாத் தனியாக வந்து அட்டாச் பண்ணும். நான் நிறைய வீடியோவில் வந்து இதை வந்து நான் காமிச்சிட்டேன். நம்ம சேனலில் நிறைய மேக்ஸி ட்ரெஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா டீட்டெயிலாக வேணும்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் எல்லாமே டீட்டெயிலாக போட்டிருப்பேன். அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த மேக்ஸி பார்த்திங்கன்னா நான் அந்த ஃப்ளீட் வந்து நான் அயன் பண்ணலை. ஏன்னா அன்றைக்கி வந்து அயன் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லை, கொஞ்சம் அர்ஜென்ட்டாக ஸ்டிச் பண்ணதுனால நான் வந்து அயன் பண்ணலை. அயன் பண்ணுறது எப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கு முன்னாடி வீடியோலேயும் நான் வந்து காமிச்சிருக்கேன். இந்த ஃப்ளீட்டெட் வந்து மேக்ஸிக்கு வந்து எப்படி நீட்டாக அயன் பண்ணணும்னு சொல்லியும் நான் காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக வந்து அயன் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணும்போதே ஃப்ளீட் வச்சுட்டு அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைனிங் வச்சு அட்டாச் பண்ணி இந்த மாதிரி சைடு வந்து ஜாயின் பண்ணணும். முடித்ததுக்கப்புறம் அயன் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஃப்ளீட் வந்து அயன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா நம்ம வந்து லைனிங் வந்து நான் இந்த கிளாத்து நம்ம ஃப்ளீட் எவ்வளோ கொடுத்துருக்கோமோ அந்தளவுக்கு வந்து நம்ம லைனிங் கொடுக்கல. லைனிங் நம்ம கம்மியான அளவு தான் கொடுத்துருக்கோம். அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஃப்ளீட் கொடுத்து அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் வந்து லைனிங் வந்து அட்டாச் பண்ணணும். நான் இப்போ இந்த ஃப்ளீட்டெல்லாம் கொடுத்துட்டு கீழே வந்து நம்ம கொஞ்சம் ஹைட் கீழே மடித்து, இது இப்போ இதில் பார்டர் கிடையாது இல்லைங்களா, அதனால் வந்து கீழே மடிக்கிறதுக்கு நான் வந்து விட்டுருந்த அளவுக்கு மடிச்சுக்கிறேன். லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்குது. இந்த ட்ரெஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் கிட்டே இருக்கிற சாரியை வச்சு ஒரு மேக்ஸி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.